அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு மேக்ஸ் தெரியாது யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சதவீதம் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அடுத்து பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோம், இப்போ பார்ட் டூ வீடியோ பார்க்குறோம். இதில் முதல் க்வெஸ்சன் பாருங்கள். 5 ரூபாய் 80 பைசாவில் 20 பைசா எத்தனை சதவீதம் என காண்க. 20 பைசா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் என காண்க, சரிங்களா? இதுதான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் 80 பைசாவில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20 பைசா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. இப்போ முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 5 ரூபாய்ன்னு நமக்கு தெரியும், சரிங்களா? மொத்த வேல்யூ நம்ம டிவைடில் எழுத போகிறோம். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் அப்படின்னா 500 பைசா, அதாவது 1 ரூபாய்னா 100 பைசா, இப்போ 5 ரூபாய்னா 500 பைசா ப்ளஸ் ஒரு 80 பைசா டோட்டலாக ஆட் பண்ணிக்கணும். 5 ரூபாய் 80 பைசா அப்படின்னா 580 பைசா டிவைடில் எடுத்துக்கணும், சரிங்களா? அதில் 20 பைசாக்கள் அப்படிங்கிறத மேலே எழுதிக்கலாம். அதுதான் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஒரு பின்னத்தை சதவீதம் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 100 மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? இப்போ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம், 2 கேன்சல் பண்ணலாம், 1 2 2, இதில் பாதி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 2 2 4, மீதி 1 இருக்கும், 9 2 18, சரிங்களா? இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. நமக்கு மீதி என்ன இருக்குது அப்படின்னா 100/29, சரிங்களா? இப்போ இந்த தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும், சரிங்களா? 100/29 எத்தனை டைம் இருக்குது? 3 டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 டைம் என்ன கிடைக்கும்? 87 கிடைக்கும். 13 டைம் வந்து 3 29 87, மீதி 13 இருக்குது. 100/87 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு மீதி 13 இருக்கும். டிவைடட் பை 29%, அதாவது 5 ரூபாய் 80 பைசாவில் 20 பைசாங்கிறது எத்தனை சதவீதம்னா 13/13/29%, சரிங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 400 விட 25% குறைவான எண்ணெய் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல 400/25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ இதை நம்ம பார்த்தோன்னு சொல்ல முடியும், பட் இருந்தாலும் நம்ம எப்படி ப்ரொசீஜர் படி கண்டுபிடிக்கணும், அதாவது 400 எடுத்துக்கணும், இதில் 25% எப்படி கண்டுபிடிப்பீங்க? ×25/100 அப்படின்னு கண்டுபிடிப்போம், சரிங்களா? இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம், மீதி எவ்வளோ இருக்கும்? 4×25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 கிடைக்கும், சரிங்களா? அதாவது 400/25% அப்படிங்கிறது 100. இப்போ க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 400/25% குறைவான எண்ணெய் காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 400லேருந்து இந்த 25% கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை, 100, இதை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எண்ணெய் தான் ஆன்சர், சரிங்களா? 400ல் நம்ம 100 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 300. இதுதான் ஆன்சர். 400/25% குறைவான எண்ணெய் காண்கனா அவங்க எத்தனை சதவீதம் சொல்கிறாங்களோ அத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சிட்டு அதை டோட்டல் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிடும். குறைவான எண்ணெய்னா மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற நம்பர் தான் ஆன்சர், சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், தேர்ட் க்வெஸ்சன். ஒரு எண்ணின் 75%-75 கூட்டினால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வழக்கம் போல் தான், ஒரு எண் நமக்கு என்னன்னு தெரியாது, அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அந்த எண்ணின் 75%, எக்ஸோட 75% எப்படி கண்டுபிடிப்போம்? ×75/100, இதுதான் 75% கண்டுபிடிக்கிறது, சரிங்களா? இதிலிருந்து 75ஐ கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்குது? அதே எண் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே என்னது? எக்ஸ். இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ 75 நம்ம 25 கேன்சல் பண்ணலாமா? இது 3 டைம் வரும், இது 4 டைம் வரும், சரி? மீதிக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அதாவது 3×4+75=x, சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த 4 இதால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது 3×4×75 என்ன கிடைக்கும்? 300 இங்கே டிவைடில் 4 வரும், சரிங்களா? ஈக்குவல்டு X கிடைக்கும். இப்போ இந்த 3×300 இந்த 4 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 4X கிடைக்கும், சரிங்களா? இப்போ
நாம் என்ன பண்ணலாம், 3x ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். 300 ஈக்குவல் டு 4x மைனஸ் 3x கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 300. அதாவது ஒரு எண்ணின் 75% 75 கூட்டினால் அதே எண் கிடைக்குது. அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300. சரிங்களா, இதை நம்ம ஆப்ஷனில் இருந்தும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆன்சர் கரெக்டாக தான் கிடைக்கும். இப்போ ஆப்ஷனில் 300 எடுத்துக்குவோம், ஆன்சர் எடுத்துக்குவோம். இதில் 75% நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 75% எப்படி கண்டுபிடிப்போம், இப்படி தான் கண்டுபிடிப்போம். 300 × 75 = 100. இப்போ 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 75 என்ன கிடைக்கும், 225. இதனுடன் 75 கூட்டினால் என்ன கிடைக்குது, அதே எண் கிடைக்குது, 300 கிடைக்குதா. அப்போ ஆன்சர் இது தான். நீங்கள் வேறு ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அது கிடைக்காது. சரிங்களா, ஆப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது லாஸ்ட் டைம் கூட ஒரு கொஷின் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக தெரியும், இல்லைனா கொஞ்சம் புரியாத மாதிரி தோணும். சரியா, ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவு. சரிங்களா, இந்த மாதிரி கொஷின் ரொம்ப முக்கியம், நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. இப்போ கொஸ்டினில் அதிகம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கேட்குறது ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு. சரிங்களா, குறைவுன்னு வரும். இங்கே அதிகம்னு வந்தால் இங்கே கொஸ்டினில் குறைவுன்னு கேட்பாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, அதாவது இப்போ அதிகம்னு வந்துச்சு அப்படின்னா இப்போ தேவையான குறைவு சதவீதம், தேவையான இப்போ கொஸ்டினில் குறைவுன்னு கேட்டிருக்காங்களே, குறைவு சதவீதம் வேணும் அப்படின்னா அதாவது ஆர் டிவைடட் பை 100 + R. இந்த இடத்துல அதிகம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு வரும். சரிங்களா, இந்த இடத்துல குறைவுன்னு வந்தது அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். இந்த டாப்பிக்கில் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால இந்த டோட்டல் டேமியும் × 100 பெருக்கணும். சரிங்களா, இப்போ இதில் ஆறுங்கிறது என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் ரேஷியோ எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க, 10%. 10 / இங்கே 6 10 அப்ளை பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், 110 × 100. இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. 100 / 11. சரிங்களா, இதே கலவு பின்னத்தில் மாற்றலாம். 9 11 99 9 டைம் வரும், 99 போயிட்டு மீதி 1 இருக்கு, 1/11%. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, குறைவு அப்படிங்கிறதுனால குறைவு. சரிங்களா, ஆப்ஷனில் இதே சேம் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, 9 1/11 சொல்லிட்டு. இந்த இடத்துல அதிகம்னு ஒரு ஆப்ஷனில் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல குறைவுன்னு கேட்டால் குறைவு நம்ம எடுத்துக்கணும், அதிகம் வந்தது அப்படின்னா அதிகங்கிறத எடுத்துக்கணும். சரிங்களா, புரிய நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், இந்த இடத்துல எதுக்கு ப்ளஸ் வரும், எந்த எந்த கொஸ்டினுக்கு மைனஸ் வரும் அப்படிங்கிறது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், ஆல்கஹால் 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது எனில் புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, முதல்ல இப்போ 5 லிட்டர் திரவ கலவையில் ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது, நீர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ மொத்தம் 5 லிட்டர் இருக்குது. இதை அந்த லிட்டர் அப்படிங்கிறத இப்போ நம்ம மில்லி லிட்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். சரி, 1 லிட்டர் அப்படின்னா நம்ம 1000 மில்லி லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 5 லிட்டர் அப்படின்னா 5000 மில்லி லிட்டர். சரிங்களா, இதில் ஆல்கஹால் சதவீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20% சொல்லியிருக்காங்க. அப்போ 20% அப்படின்னா 20/100. சரிங்களா, இப்போ இதை கண்டுபிடிங்க, 1 0 கேன்சல் பண்ணலாம், இங்கே 1 0 இங்கே 1 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 500 × 2 எவ்வளோ இருக்கும், 1000 மில்லி லிட்டர். அதாவது என்னது, 1 லிட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், 5 லிட்டரில் 1 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது, மீதி 4 லிட்டர் வந்து என்னது இருக்குது, வாட்டர் நீர் இருக்குது. சரிங்களா, மொத்தம் 5 லிட்டர் திரவ கலவைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 5 லிட்டரில் 1 லிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் OH. சரிங்களா, மீதி இருக்கிற 4 லிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் H2O. சரிங்களா, இப்போ புதிதாக என்ன சொல்கிறாங்க, இந்த கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மொத்தம் 6 லிட்டர் ஆகுது. இதில் புதிய கலவையில் ஆல்கஹாலோட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ புதிய கலவையில் ஆல்கஹாலோட சதவீதம் வேணும் அப்படின்னா
எப்படி எழுதிக்கலாம், மொத்தம் எவ்வளோ எத்தனை லிட்டர் இருக்குது, 6 லிட்டர் இருக்குது, சரிங்களா. அந்த டிவைடில் கீழே எழுதிக்கலாம். இதில் 6 லிட்டரில் ஆல்கஹாலோட சதவீதம் எவ்வளோ இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 5 லிட்டராக இருந்தாலும் சரி, 6 லிட்டராக இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் இருக்கும், சரிங்களா. 20% அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 1 லிட்டர்னு பார்த்துருக்கோம். அந்த 1 லிட்டர் மேலே எழுதிக்கலாம், சரிங்களா. ஆல்கஹாலோட சதவீதம் 1 லிட்டர் இன்ட்டு பர்சன்டேஜுங்கிறனால 100. இப்போ 100 6 கேன்சல் பண்ணலாம், சரிங்களா. இப்போ கேன்சல் பண்ண முடியாது, அதனால் 2 கேன்சல் பண்ணலாம், 50 வரும். இதை 2 கேன்சல் பண்ணலாம், 3 கிடைக்கும். 50 / 3 இதை நம்ம கலப்பு பின்னத்தில் மாற்றி எழுதலாம், சரிங்களா. 50 3 எத்தனை டைம் இருக்கும், 16 3 48, மீதி 2 இருக்கும். அது 2/3 ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்துட்டோம். 16 2/3 சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் உள்ளது, புதிய கலவையில் ஆல்கஹால் உள்ளது, சரிங்களா. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இது புரியும் நினைக்கிறேன். ஓகே, நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.